ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிகாரம் அந்தஸ்து தரும் சூரியனுடன் சுபர்கள். இதன் தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாத கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் தான். சூரியனை வச்சு தான் கோள்கள் எல்லாமே, சூரியனைத்தான் எல்லா கோள்களும் சுற்றி வருகிறது, இன்க்ளூடிங் பூமி. நம்ம பூமியில் உட்காந்துட்டுருக்கனால சூரியன் ஏதோ நம்மளை சுற்றி வந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் உண்மை அது இல்லை. அறிவியலோடு விஞ்ஞானத்தையும் கலந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு கோள், நம்ம வந்து சூரியனை தான் சுற்றிக்கிட்டுருக்கோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சூரியன் நம்மளுடைய லக்னத்திற்கு பொறுப்பாளர், ஆத்ம காரகன், நம்ம ஆன்மாவின் காரகன் அவர் தான். சம்பார்த்திய காரகன்னும் சூரியனுக்கு இன்னொரு பேர் உண்டு. ஒருவர் வலுவான சம்பார்த்திய திறமை கொண்டவராக இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு சூரியனுடைய நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக சூரியனோட சுபக்கோள்கள் சேர்ந்திருக்கிற நிலையில் ஜாதகர் நல்ல அதிகாரமிக்க பதவி, அரசு அதிகாரம், அரசாங்கத்தில் செல்வாக்கு, அரசு வேளையில் முன்னுரிமை, நல்ல தகப்பன் அமைய பெறுவது, தகப்பனாதி வர்க்கத்தினால் முன்னேற்றம், அதிகாரம் உடையவர்களோடு தொடர்பில் இருப்பது, நல்ல மாமனார் அமைவது, சித்தப்பா பெரியப்பா உறவுகள் சிறப்பாக இருப்பது, எப்போதும் ஒரு தோரணையுடன் செயல்படுவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். அவருடைய ஆத்மாவே பரிசுத்தமாக இருக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆத்ம காரகன் சூரியன். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சம், லக்னத்தில் பாவக்கோள்கள் எல்லாமே மோசமாக இருக்குது. ஆனால் ஜாதகர் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மனிதராக இருக்கார், அரசியல்வாதியாக இருக்காரு, நல்ல பதவியில் இருக்காரு, நிறைய சொத்து சேர்த்துருக்காரு, மரியாதை சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையோடு இருக்கார். என்ன அப்படின்னு போய் உள்ள சூட்சமாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சம், அவருக்கு லக்னாதிபதி நீச்சம், லக்னத்தில் பாவக்கோள், அதெல்லாம் தனிக்கதை. சூரியன் உச்சம் மேசத்தில், குரு பகவான் அவரை தனுசில் இருந்தபடி பார்த்துட்ருக்காரு, பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காரு ஜாதகர், சித்திரை நட்சத்திரத்தில் துலா ராசியில் சந்திரன் நேரடியாக பார்க்குறாரு, புதனும் சுக்கரனும் சூரியனோட. நல்லா யோசிச்சு பாருங்க, சூரியனோட நாலு சுபர்களும் தொடர்பு, சந்திரனுடைய பௌர்ணமி யோகம் ப்ளஸ் குரு ஆட்சி பெற்ற குருவனுடைய சிவராஜ யோகம், கூடவே ரெண்டு பக்கமும் அறங்காவலர்கள் மாதிரி புதனும் சுக்கரனும் சேர்ந்திருக்க, இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி நீச்சமாகி லக்னம் கெட்டு போகிறதுல என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. ஜாதகர் மிகப்பெரிய உயரத்தில் இருக்க. ஸோ எப்போதுமே ஜோதிடம் நம்மை குழப்பும். மேலோட்டமாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் விதிகள் உண்மையான ஜோதிடம் அல்ல. உண்மையான ஜோதிடத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து அதோட டிராவல் பண்ணணும். எல்லா துறைகளும் அப்படிதான். ஒரு மருத்துவத்துறையில் நீங்கள் உண்மையான டாக்டர் ஆகணும்னா ஒரு 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ஒரு வக்கீல் தொழிலில் நீங்கள் சிறந்த ஆளாகணும்னா 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஒரு ஆடிட்டர் தொழிலில் நீங்கள் ஒரு புகழ் பெற்றவராக வரணும்னா 10 வருஷமாவது குறைந்தபட்ச எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அதே மாதிரி தான் ஜோதிட தொழிலும். ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் நாளே நாளில் கற்றுக்கிட்டேன், 10 வீடியோ பார்த்தோன்னே நான் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறது தான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். லக்னம் கெட்டு போன நிலையில், லக்னாதிபதி கெட்டு போன நிலையில் ஒரு ஜாதகர் வெற்றியாளராக திகழ்கிறார் எப்படி? அதுதான் சூட்சமம். சூரியன் நல்லா இருக்காரு. சூரியனோடு சுபக்கோள்கள் 1-2 தொடர்பு கொண்டிருந்தாலே ஜாதகன் சம்பார்த்திய வலிமை உடையவனாக இருப்பார். இதில் இந்த சுபர்களின் தொடர்பில் ஒரு அமைப்பு உண்டு. புதனும் சுக்கரனும் இயற்கை சுபர்கள், ஆனால் இவங்க சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி தனியாக போய் 7 இடத்துலேருந்து சூரியனை பார்க்குற அந்த தகுதிங்கிறது வரவே வராது. சந்திரன் ஒரு இயற்கை சுபர், ஆனால் இவர் சூரியனோட க்ளோஸாக சேர்ந்திருந்தார்னா அவரே வந்து அமாவாசை சந்திரனாக போயிடுவார், அவரை அப்போ சுபர்னே நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ புதனும் சுக்கரனும் சூரியனோடு இருக்கணும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு விலகி இருக்கணும். குறைந்தபட்சம் 5 டிகிரியாவது விலகின நிலையில் இருந்தால் இவர்களின் வலிமை சூரியனுக்கு நல்லதை செய்கிறதா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா கோள்களும் ஒளியை பெறுவது சூரியன்கிட்ட இருந்து தான். இதை நீங்கள் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. பூமியில் வசிக்கும் நமக்கு அந்த சூரியனிடமிருந்து பெறப்பட்ட ஒளியை மீண்டும் பிரதிபலிக்கும் தன்மையின் அடிப்படையில் தான் இவர்கள் நல்லவர்களாக, வல்லவர்களாக, அரசு அதிகாரம் கொண்டவர்களாக, மேன்மை பொருந்தியவர்களாக, வணங்கத்தக்கவர்களாக உருவாகிறார்கள். இப்போ சூரியனோட புதனுடைய தொடர்பு இருக்கும்போது அதை புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம். இவரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டாங்கன்னா அது ஒரு வித சிறப்பு. குரு பகவான் நல்ல நிலையில் தொடர்பு கொள்ளும்போது அது சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். இது அதிகார பதவி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மாதிரியானது, அரசியலில் மிகப்பெரிய சாதனையாளர்கள், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கான வலிமை பொருந்தியவர்களை உருவாக்குதுன்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி சுக்கரன் இயல்பாகவே சூரியனோடு சொல்லும்போது இதுக்கான தனிப்பட்ட யோகம் அப்படிங்கிறது எதுவும் இல்லைனாலும் கூட ஜாதகர் சோக போகங்களை அனுபவிக்கும் தகுதி கொண்டவராக, நல்ல ஒளித்திறன் மிக்கவராக, கலைத்துறை சாதனையாளர்களாக, மற்றவர்களால் போற்றி கொண்டாடப்படும் ஒரு தகுதி வாய்ந்தவராக உருவாகி வருகிறார். சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனா சூரியனை பார்க்கும்போது அது பௌர்ணமி யோகம் சந்திராதி யோகங்கிற முறையில் நிறைய நல்ல பலன்களை கொடுத்து விடுகிறார். அப்போ இரண்டு சுபர்கள் சூரியனை விட்டு விலக முடியாத நிலையில் அவரை வலுப்படுத்துவார்கள். மீதி ரெண்டு சுபர்களான குருவும் சந்திரனும் சூரியனுக்கு நேர் ஏழாம் இடம் வரைக்கும் வந்து அல்லது வேறு மாதிரியான கோணங்கள் அமர்ந்தபடி சூரியனை வலுப்படுத்தும் தன்மை கொண்டவர்கள். உங்கள் ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, லக்னம் அமர்ந்த வீடு இதெல்லாம் பார்க்கும்போதே சூரியனுடைய நிலைப்பாட்டையும் கணிக்க முடியும். கண்ணை ஏமாற்றக்கூடிய விதிகள் ஜாதகத்தில் நிறைய உண்டு. சாதாரணமாக தோணும். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கும்பலக்ன ஜாதகம் சனி நீச்சம், கும்பலக்ன ஜாதகம் சனி நீச்சமாக போயிட்டார், லக்னாதிபதி அவுட், கூடவே ராகு 3 டிகிரியில் லக்னாதிபதி ரொம்ப வீக் ஆகிட்டார். ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் பெரிய அளவில் சுபக்கோள்கள் எதுவும் இல்லை. இங்கே இந்த ஜாதகத்துக்கு சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, கூடவே புதனும் சுக்கரன், சிம்மத்தில் சூரியன் ஆட்சி கூடவே புதனும் சுக்கரனும் இருக்காங்க. இது ஒரு நல்ல வலு. தனுசில் ஆட்சி பெற்ற குரு பகவான் சூரியனை பார்த்துட்டு இருக்காரு, இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. இப்போ தன லாபாதிபதி வலுத்தார், லக்னாதிபதி நீச்சமாக போயிட்டாரு, லக்னாதிபதி ராகுவால் கிரகணம் அடைஞ்சிட்டாரு, ஆனால் ஆத்மகாரகன் சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கார். பவர்ஃபுல்லான அந்த சூரியன் லக்னத்தை பார்த்தபடியும் இருக்கார். புதனுடன் சுக்கரனுடன் குருவுடன் தொடர்பு கொண்டு விட்ட இந்த சூரியன் லக்னத்தை பார்க்கும்போது, இந்த ஜாதகரை பார்த்தோம்னா லக்னாதிபதி வீக்கு பெரிய அளவில் முன்னுக்கு வர முடியாதுன்னு சொன்னால் அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப பெரிய டாப்பான பொசிஷனில் இருப்பார். நான் சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் சார், போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எப்போது பார்த்தாலும் ஜோதிடத்தில் ஒரு இடக்கும் ஒரு நுணுக்கமும் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம விதிகளை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அதை விட அதீதமாக விதி விளக்குகள் அவசியம் தெரிய வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள் உண்டு. அந்த பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் கூட அந்த வீட்டிற்கான நல்ல பலன்கள் பூரா உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ லக்னத்துக்கு பொறுப்பு வகிக்கிற கிரகம் யாரு? லக்னாதிபதி. லக்னத்தில் நின்ற கிரகங்கள் இதெல்லாத்தையும் தாண்டிட்டு சூரியன். இப்போ சூரியன் நல்லா இருக்காரு, இயற்கை சுவர்களோடு தொடர்பில் இருக்காரு, நல்ல தகப்பனார், முறையான வழிகாட்டும் சமுதாயம், சமுதாய மரியாதை, அந்தஸ்து, பொன்பொருள் சொத்து பத்து சேர்க்கை கொண்ட குடும்பம், நல்ல கல்வி, அதிகாரமிக்க பதவி, அதிகாரம் மிக்கவர்களோடு தொடர்பு, அரசியலில் ஆதிக்கம், ஆதாயம், அரசாங்க பணிகளில் முன்னுரிமை, பவர்ஃபுல்லான மனிதராக வெளிப்படுறது, பெரிய லெவல் பதவிகளை அலங்கரிக்கிறது, எல்லாம் சூரியன் கொடுக்கக்கூடியது தான். அவர் ஆத்மகாரகனாகவும் சம்பார்த்தியகாரகனாகவும் லக்ன பொறுப்பாளராகவும் வந்துடுறார். 3 கேரக்டராகவும் அவரே வெளிப்படுத்துவார். இப்போ லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னு வருத்தப்படும் போது ஒரு வெற்றிகரமான ஜாதகத்துக்கு இப்படி ஒரு சூழலும் இருக்கும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சூரியனோடு பாவக்கோள்களில் முதன்மையானவர்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிட்டாங்கன்னா இது எல்லாமே உல்டாவாக மாறிடும். பொறுப்பில்லாத தகப்பன், பேர் சொல்ல முடியாத அளவுக்கான வருமானம், மனதில் தன்னம்பிக்கை இல்லாத நிலைப்பாடு, ஆத்ம ஒளி குறைந்து போயிடுறது, அரசு அதிகாரம் பதவி போன்றவை கிடைக்க முடியாத சூழ்நிலை, அப்படியே கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்க முடியாத நிலைப்பாடு, கடை நிலையிலேயே இருந்துட்டு போயிடக்கூடிய வாய்ப்புகள் இப்படி மாறிடும். புரிஞ்சுங்களா? ஸோ இயற்கை சுபர்களில் ரெண்டு பேர் இணையாமல் பார்ப்பது சிறப்பு, ரெண்டு பேர் இணைந்த நிலையில் இருப்பது சிறப்பு. இந்த சந்திரனும் குருவும் பார்க்கும்போது அதிக சிறப்புகளை கொடுப்பார்கள் சூரியனுக்கு. புதனும் சுக்கரனும் பார்க்கவே முடியாது. வானவியல் சாஸ்திரப்படி புதனும் சுக்கரனும் சூரியனை பார்க்குற அளவுக்கு தூரமாக தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைந்த நிலையில், அதுலேயும் ரொம்ப க்ளோஸாக போகாமல் கொஞ்சம் தள்ளி இணைந்த நிலையில், ஒரு 6 டிகிரி 5 டிகிரி 7 டிகிரிக்கு மேலே விலகிய நிலையில் ஒரே ராசிக்குள் இருக்கும்போது அதி அற்புதமான நல்ல பலன்கள் சூரியனின் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும். சூரியனுடைய காரகத்துவம்னா முதல்ல ஆத்மா சுத்தமாக இருக்குங்க. நான் நினைக்கிறது கரெக்டு தான், நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன், கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த மன உறுதியை அந்த ஆத்மகாரகன் சூரியன் தருவார். லக்னம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அவரை பார்க்கும்போதே ஒரு தேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பையனை பார்த்தாலே ஒரு நேர்மையாக இருக்கியா, சரியாக போயிடுவான், நம்புங்கயா, கொடுக்கலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கும் தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். சம்பாதிக்கணுங்கிற ஆர்வத்தை அதிகமாக இருக்கும், தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும், சிவசக்தி சுரூபங்கிறது மாதிரி ஆள் தோற்றத்தில் இருப்பார். அவருக்கு இறை அருள் கிடைக்கும், கடவுளுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கிறதுக்கும் சூரியன் சுபர்களோடு இருக்கிற சூட்சமும் ஒன்று உண்டு. அதே சூரியன் பாவிகளோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது சார், எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் வேலையே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும்.
முன்னுக்கு பின் முரணாக செயல்படாத தன்மை, நேர்கொண்ட பார்வை, நேர்வழியில் நடப்பது, வாழ்க்கையில் முன்னேற துடிப்பது, எப்போதும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது, அதிகாரம் உள்ளவர்களோடு தொடர்பு ஏற்படுவது, ஜாதகரே அதிகாரமிக்கவராக மாறுவதுங்கிறது அத்தனையும் இந்த சுவர்களின் கனெக்டிவிட்டியால் இருக்கும். இதில் உங்களுக்கு சூரியன் ஆட்சி உச்சம்லாம் அடைஞ்சிருந்து அதோடு சுவர்களின் தொடர்பு இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்டான உயரத்துக்கு போக முடியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மாதிரியான பதவிகள், அரசாங்கத்தின் உயர் பதவிகள், அரசியலில் மிகப்பெரிய பதவிகள், அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ சூரியனோட சுவர்கள் சேர்க்கைங்கிறது எப்போதும் ஒரு நன்மை பயக்கக்கூடியது. இதில் நாலு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். முதல்ல லக்னம் பவராயிரும், ஏன்னா லக்னத்துக்கு பொறுப்பாளர் சூரியன். உங்களுக்கு லக்னத்தை கணிக்கிறதே சூரியனுடைய உதயத்திலிருந்து கால்குலேட் பண்ணி தான், சூரியன் எங்கே இருக்கிறாரு அங்கிருந்து உங்கள் லக்னம் எத்தனாவது லக்னமாக விழுகிறதுங்கிற அடிப்படையில். ஸோ லக்ன பொறுப்பாளராக அவர் வந்துடுவார், ஆத்மாவின் பொறுப்பாளராகவும் அவரே வந்துடுவார். அப்போ ஆத்மா சுத்தமாக இருக்கிறது, தான் செய்யும் காரியங்களில் நேர்பட இருப்பது, வெற்றியை குறிக்கோளாக கொண்டு பாடுபடுவது, இதெல்லாம் கிடைச்சிடும். சம்பார்த்திய காரகனும் சூரியன், சம்பார்த்திய காரகன் சூரியனை அவர் சுபர்களோடு ஜாலியாக வலுவான அமைப்பில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சம்பாதிக்க தகுதியுள்ள மனிதராக, முன்னேற திறமை கொண்ட மனிதராக நீங்கள் ஆயிடுறீங்க. இது போக அதிகாரமிக்கவர்களின் தொடர்புகள், நீங்களே ஒன்று நேரடியாக அதிகாரத்துக்கு வர்றது அல்லது அதிகாரம் மிக்கவர்களின் தொடர்புகளால் உங்கள் வாழ்வு செழுமை அடைகிறது, உங்களை மற்றவர்கள் பின்பற்றும் அளவுக்கான ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக திகழ்வதற்கு இந்த சூரியன் சுவர்களின் தொடர்புகளோடு இருப்பது மிகவும் அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.